ஸ்ரீ ஜோதிடபீடம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நிறைய பதிவுகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிட்ருக்கு. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மிடே இணைஞ்சிருக்காங்க கோவை ஸ்ரீ ஜோதிடபீடம் பண்டிட் விஜயா அவர்கள். முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சார், இப்போ வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் வந்து இந்த கேது ராகு சனி அப்படின்னு சொன்னாலே ஒரு விதமான பயம் எல்லாருக்குமே இருக்கும். இவர் வந்து நம்ம வாழ்க்கை என்ன பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது இங்கே போனால் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நமக்கு வந்து கேது சரியில்லை, ராகு சரியில்லை அப்படின்னா போய் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேதுவுக்கு ராகுக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் சார்? பொதுவாக கேது வந்து ஜாதகப்படி அவர் எந்த கட்டங்களில் இருக்கார்னு ஒரு லாஜிக் இருக்குது. லக்னத்தில் இருந்தால் என்ன வழிபாடு, ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன வழிபாடு, மூணாம் இடத்துல இருந்தால் என்ன வழிபாடு, நாலாம் இடத்துல இருந்தால் என்ன வழிபாடு, 12 கட்டத்துக்கும் தனியாக நான் ஒரு கான்செப்டே வச்சுருக்கேன். அதில் எந்த நட்சத்திரத்துலேருந்து எந்த கிரகத்தை தொட்டா அப்படின்னு ஒரு மூணு காம்பினேஷன் வந்துடும். கேது அது நின்ற நட்சத்திரம், அது போய் எந்த பிளானெட்டை போய் டச் பண்ணுது, ஸோ இதை வச்சுன்னு சொல்லலாம். அது அந்த மூணு கிரகத்துக்கும் காம்பினேஷன் மாறிடும். மூணு கிரகத்துக்கும் காம்பினேஷன் மாறிடும். தனித்த கேது எந்த கிரகமும் தொடர்பில்ல, அது நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் போய் உதாரணமாக ஒரு அவிட்டத்தில் உட்காந்துருக்குன்னு வைங்க. செவ்வாயோட நட்சத்திரத்தில் எதுலேயுமே கிரகம் இல்லாமல் இருக்கணும். செவ்வாயோட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்துச்சுன்னா இந்த கேது அதை ஆஃப் பண்ணிடும். வேற இருக்கா? ஆமாம். கேது போய் செவ்வாய்சாரத்தில் உட்காந்துருச்சுன்னா அவிட்டத்தில் உட்காந்தா அப்போ சித்திரையிலையும் மிருகசீரிசத்துலேயும் கிரகம் இல்லாமல் இருக்கணும். இதில் போய் கிரகம் லாக் ஆச்சுன்னா ரொம்ப தடைன்னு அர்த்தம். அது லக்கணப்படி அது என்ன பாவகமோ அது ரொம்ப தடை. அப்போ அந்த கேதுவுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பரிகாரம் மாறிடும். பொதுவாக கேது அப்படின்னாலே, கேதுனாலே 7 வருஷம் திசை, கேதுனாலே ரிஷி, சப்த ரிஷிகள் வழிபாடு. நம்ம கூகுள்லேயே ஸ்கை மேப்னு எடுத்திங்கன்னா சப்த ரிஷி மண்டலம்னே பார்க்கலாம். 7 ஸ்டார்ஸ் இருக்கும் சப்த ரிஷி மண்டலம், அது பார்க்கலாம். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த சப்த ரிஷி மண்டலம் நீங்கள் கூகுள் ஸ்கை மேப் மூலமாகவே பார்த்து வழிபாடு செய்யலாம். அல்லது சப்த ரிஷிகளுடைய படங்கள் வச்சுக்கிறலாம். சரி, இது ஏன்னா அது கேது திசைங்கிறது 7 வருஷம் பீரியடு. 7னா சப்தம்னு பேர். கேது தான் ரிஷி, சப்த ரிஷி வழிபாடு பண்ணிக்கலாம். சரி, இதே ராகுக்கு வருதுன்னு வைங்க. ராகுக்கு வரும்பொழுது ராகுடைய கால அளவு திசை அளவு 18 வருஷம். அப்போ 18 சித்திர வழிபாடு பண்ணிக்கிற முடியுதான். 18 சித்திர வழிபாடு அவங்களுக்கு வந்து பலனை தரும். அல்லது 18 படி கருப்புசாமி, ஏன்னா ராகுனுடைய நேச்சுரலான நிறம் கருப்பு, சனி வந்து டார்க் ப்ளூ. எல்லாருமே சனி பகவான் வந்து கருப்பு கிடையாது, அவர் டார்க் ப்ளூ. அதனால் மணிகண்ட ஐயப்பனுக்கு வந்து டார்க் ப்ளூ தான். கருப்பு வந்து துறவு எல்லாத்தையும் சுட்டி காட்டக்கூடியது கருப்பு நிறம், கரெக்டுங்களா? அப்போ இந்த வழிபாடு அவங்களுக்கு சிறப்பை தரும். 18 சித்தனுடைய வழிபாடு யாருக்கு வழிபாடுன்னா ராகு திசை நடப்பவர்களுக்கு இந்த வழிபாடு. பொதுவாக கேதுனாலே சப்தம், 7 அப்படின்னு அர்த்தம், சப்த ரிஷிகள், அந்த வழிபாடு சிறப்பை தரும். இந்த ராகு திசை நடப்பவர்களுக்கு பொதுவாக வந்து 18 சித்தர்களுடைய வழிபாடு சிறப்பை தரும். இதுதான் பொதுவாக ராகு இதுக்கான வழிபாடு. ஓகே, எல்லாருமே பண்ணலாமா சார்? இது யார் வேணாலும் பண்ணலாம். ராகு திசை நடப்பவர்களுக்கு பண்ணலாம். ராகு திசை கேது திசை நடக்கிறவங்க நடக்கிறவங்களுக்கு அந்த வழிபாடு சிறப்பை தரும். பொதுவாக கேது திசை வந்து மேக்சிமம் வந்து அந்த அந்த பேராசக்கூடாது. அப்போ அந்த பேராசை வரும்பொழுது அது பெரிய நஷ்டத்தை தந்துடுது. கேது திசை, கேது வேண்டான்னு சொன்னால் கொடுக்கும். கேது திசை நடக்கிறவங்க மேக்சிமம் குடும்பத்தை பிரிஞ்சு வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துருது. ஃபேமிலியோடு இருக்கிறவங்களும் அது இருக்க விடாது. கேதுங்கிறது எதுவுமே வேண்டான்றது. கேது தான் ரொம்ப தடையான ஒரு கிரகம். அது சாமியார் இருக்கிற கிரகம். பொதுவாக வந்து கேது வந்து ஞான கரகன்மா. ராகு வந்து பார்த்திங்கன்னா வந்த வழியை மறக்கிறது கூட ராகு. எப்படி வந்தோம், எப்படி கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காது இந்த ராகு, அது மறக்க வச்சிடும். அதே மாதிரி கேதுங்கிறது ஞானத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது. ஆனால் தனியாக இருக்கும் பொழுது, குடும்பத்தை பிரிஞ்சு தனியாக இருக்கும்போது பெரிய பொருளாதாரத்தை கேது கொடுத்துருது. நீங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல கேது இருக்குன்னு வைங்களேன், கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த கேது திசை காலகட்டங்களில் அவங்க வெளியேறும் பொழுது, வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது ப்ராப்பர்ட்டியை கொடுத்துரும், சொத்துக்களே கொடுக்கும். உள்ளூரில் இருக்காமல் வெளியேறி போயிட்டால் சிறப்பை தரும். நீங்கள் 1-4 ராகு இருக்கவங்களை கூப்பிட்டு பாருங்கள், வீட்டுக்குள்ள உட்காந்து பாம்பை தாக்கி விளாண்டுட்டுருப்பாங்க. ராகுங்கிறது ஏணிம்மா. ராகுங்கிறது ஏணி. ஏணியில் ஏறினா இறங்கித்தானே ஆகணும். நீங்கள் பாம்பு தாயம் விளாண்டு பாருங்கள், பாம்பு வால்லேருந்து சர்றன்னு மேலே ஏறி விளாண்டு போவாங்க. கரெக்டாக டக்குன்னு கீழே தள்ளி விட்டு போயிருந்தா, ஏணியில் ஏறி பாம்புலேயே சர்றன்னு கீழே இறங்கிடுவாங்க.
இந்த நாளில் ராகு இருக்கிறவங்களாம் பாருங்கள் வீட்டில் பாம்பு தாயை விளாடிக்கிட்டு இருப்பாங்க. அது விளாடவே கூடாது. வீட்டுக்குள்ளே வந்து அந்த பகடக்காயை உருட்டிகிட்டு இருக்கிறது, அது யார் உருட்டணும்? இந்த சகுனிகரணத்தில் பிறந்தவங்க தான் அதை பயன்படுத்தணும். 3-8 சம்மந்து இருக்கிறவங்க தான் பகடக்காயை வச்சுக்கிறணும். எல்லோரும் வீட்டுக்குள்ளே இந்த தாயக்கட்டையை உருட்டி உருட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் தரத்தினி முடிச்சு ஆட்டிடும். ஒரு ஜாதத்தில் வாங்கி வைக்கிறோம், 3 கூடையும் 4 இல்லை 3 கூடையும் 4 இல்லை 3 சீட்டு 3 விளையாட்டு 4 வீடு, வீட்டில் உட்காந்து சீட்டு வர்றாங்கல்லாம், அம்மா அப்பா பொண்ணு மருமக மாப்பிள்ள எல்லாம் உட்காந்து சீட்டு வர்றாங்க. இது தரத்தினி முடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்கும். சூதாட்டம் வீட்டுக்குள்ளே விளையாடக்கூடாது. சூதனால தானே எல்லோரும் கீழே போனாங்க. பஞ்சபாண்டவர்கள் அன்னைக்கு சூது விளையாடுற இடத்துல கண்ணனை கொண்டு நிப்பாட்டியிருந்தாங்கன்னா சகடி துணி துண்டக்கணம் துணியக்கணும் ஓடி இருப்பார். இவங்களாம் போய் விளையாண்டதுனால தானே. ஆமாம். பொதுவாக வீட்டுக்குள்ளே தான் சூது விளையாட்டு பண்ணக்கூடாது. அதே மாதிரி செல்ஃபோன்லேயே இந்த சீட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. சூது விளையாட்டு வீட்டில் பண்ணவே கூடாது. அது யாருக்கு செட் ஆகும்? 3-8 சம்மந்தம் இருந்து 11 கூடையும் சம்மந்தப்பட்டு 11 கூடையை வளர்த்தா செட் ஆகும். ஏன்னா 3-8 கிரிமினல் பாவம் தான். அது 11 கூட வளர்த்தா தான் செய்ய முடியும். எல்லாருமே சூது விளையாட்டிலே ஜெயிச்சிட முடியாது. கேட்டா இல்லையா? அதில் இதில் பச்சை சாஸ்திரம் பார்த்து விளையாடுறாங்களா இருக்குது. இந்த சாவக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இந்த பச்சியில் இருக்கும் இந்த பச்சியில் விளையாடுறது அதெல்லாம் இருக்காது. பெரிய பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதிலெலாம் போய் விளையாண்டு ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, கீழே போனாலும் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் 3, 4, 8 சம்பந்தம் சூது விளையாட்டில் கத்தி வச்சு குத்திவிட்டாங்க விளையாடுற இடத்துல. இந்த 3, 4, 8, 11 சம்மந்தமானாலும் சீட்டு விளையாட்டில் நம்பர் 1 இருக்குங்க. கரெக்டுங்களா? கூட சூரியன் சேர்ந்துருச்சுன்னு வைங்க, கூட சூரியன் சேர்ந்தால் ரம்மியில் பயங்கரமான அழைப்பாளு, ரம்மியில் பயங்கரமான விளையாடுவாள். சூரியன் தான் ரம்மி, சூரியன் தான் குதிரை. கரெக்டாக அந்த அந்த ரம்மி விளையாட்டில் அந்த மாதிரி விளையாடுவாங்க. அது மாதிரி இந்த 3 சீட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க, வித்தியாசமாக சொல்லுவாங்க. அதிலலாம் விளையாடுறாளுக நிறையா இருக்குது. இந்த 4 இடத்துல ராகு இருக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சீட்டு விளையாடுற பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். இதை தவிர்த்துட்டு அவங்க அதை விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இந்த சீட்டு விளையாடுறதுக்கே போகவே மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. மணிக்கணக்காக உட்காந்து இனத்தையும் போட்டு எழுதுவாங்க, அப்புறம் விளையாடுவாங்க, அது எனக்கு பிடிக்க பிடிக்காது. பழைய நண்பர்களாக விளையாடுவாங்க, யாராவது போய் நான் ஏன் திட்டுவேன், இது ஒரு விளையாட்டு நான் போய் விளையாண்டுட்டுருக்கேன்னு. அதுக்குன்னு ஒரு கேங் சேரும். அப்போ இந்த ஜாதக பொதுவாக ஜாதகப்படி இந்த ராகு வந்து வந்த வழியை மறக்கும். ராகுங்கிறது ஏணி, என்றைக்கு இருந்தாலும் ஏறுனா இறங்கித்தான் ஆகணும். கரெக்டுங்களா? கேதுங்கிறது ஞானி. ராகு ஏணி, கேது ஞானி. ராகு ஏணி, கேது ஞானி. கேது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது. வெறுத்து வாழ்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தை பிரிஞ்சு வெளியில் போய் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கேது திசை சூப்பர். வீட்டுக்குள்ளே தான் சண்டை போட்டு தான் கிடப்பாங்க. உள்ளூரில் இருக்கிற விட வெளியில் இடமாறி, பொதுவாக சர்ப்பம்னாலே இடமாறி போயிடணும். சர்ப்பம்னாலே இடமாறி போகிறத சிறப்பு. அப்போ இவங்களுக்கு வந்து சப்தரிஷிகள் வழிபாடும், ராகு கேதுக்கு வந்து சப்தரிஷி வழிபாடும், ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 சித்தர்களுடைய வழிபாடும் சிறப்பை தரும். அது எந்தெந்த கட்டத்தில் இருக்கோ அதுக்கு தக்கவாறு பலன்களும் மாறுபடும், பலன்களும் மாறுபடும். இதுதான் ராகு கேதுக்கான விஷயம். ஓகே சார், இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து வழிபாடு பற்றி சொல்லியிருந்தீங்க. நேயர்களுக்கு வந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம். சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.